the bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அப்பப்போ என்ன வேலை? ஈரானை பயமுத்துறது மட்டும்தான், அச்சுறுத்துறது தான் பெரிய வேலையாகவே இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்களில் ஈரான் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அவங்களோட பலத்தை காட்டுவாங்க, அதாவது ஆளில்லா விமானத்தை காட்டுவாங்க. இல்லை அந்த ஆளில்லா விமானம் தரைக்கடியில் எப்படி ஒளிச்சு வச்சுருக்கோம் பார் அப்படிங்கிறத காட்டுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி செய்யக்கூடிய ஈரான் இப்போ என்ன செய்யுது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. காரணம் வெறும் செய்கை மட்டும் கிடையாது, அதுக்கடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை கமேனி பெரிய அளவு பேசியிருக்கார். அதனால் இந்த விஷயம் பெருசாக பத்திக்கும் வரும் நாட்களில் அப்படின்னு பார்க்கப்படுது. ஒன்று என்ன அப்படின்னா, அவங்களோட ஹைப்பர்சோனிக் மிசைலை வெளியில் காட்டியிருக்காங்க. இது இஸ்ரேலை தரை மட்டமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அச்சுறுத்தல் தான், முக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்தினேன் அப்படின்னா உன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மீறி, அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மீறி இஸ்ரேல் தாக்கப்படும், அழிக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது இப்போ ஈரானை நோக்கி பெருசாக அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஈரானை நோக்கி அச்சுறுத்தல் எப்பவும் போலவே தான் இருக்குது. காரணம், இஸ்ரேலை பொறுத்தவரையும் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குனாலும் சரி, ஹிஸ்புல்லா தாக்குனாலும் சரி, இல்லை ஹவுதி வேறு சில இயக்கங்கள் வந்து தாக்குனாலும், அந்த இயக்கங்கள் பேரை சொல்கிறத காட்டிலும் பெரும்பாலும் இஸ்ரேலோட அறிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கத்தால் தாக்கப்பட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களோட ப்ரைம் டார்கெட் ஈரான் தான். ஈரானை அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பயல்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ஃபண்டிங் பண்ண, பயிற்சி கொடுக்க, திட்டங்கள் தீட்டி கொடுக்க ஆளே இல்லை அப்படிங்கிறதான் இஸ்ரேலோட நிலைப்பாடு. ஏறக்குறைய அது உண்மையும் கூட. ஆனால் அது ஒரு யதார்த்தமான உண்மையாக மாறுமா அப்படிங்கிறத காலம்தான் முடிவு பண்ணும். காரணம், இன்றைக்கி ஈரான், நாளைக்கு ஈரான் இல்லாட்டி வேறு ஒரு நாடு, இப்படி தான் மத்திய கிழக்கு பல நூற்றாண்டுகளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் ஈரானை அடித்து ஒழிச்சுட்டா முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத இந்த உலகம் நம்பாது. இப்படி இருக்கும்போது தான் ஈரான் இன்னொரு விஷயத்தையும் கையில் எடுக்குது. அதாவது, இப்போ உள்ள பெட்ரோல் வர்த்தகத்தை காப்பாற்றிக்கிறக்காக அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளால் எதையுமே காப்பாற்ற முடியாது, நம்மளே இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட்டாக ஒரு விஷயத்தை இறக்கியிருக்கு. வர்த்தகத்தை மட்டும் சிந்தித்து இஸ்ரேலோட கூட்டணி போடக்கூடிய சவுதி, யுஏஇ போன்ற நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கலாம். காரணம், இப்போ வளைகுடாவில் உள்ள பெரும்பாலான நாடுகள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு காலகட்டத்தில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் இருக்காது, அதுக்கு முன்னாடியே டெக்னாலஜி சார்ந்த அப்டேட் ஆகிக்கணும், அது போக நம்மளோட டிஃபென்ஸை பெருக்கிக்கணும் அப்படின்னா அமெரிக்காவோட ஆதரவு தேவை. இப்படி சில டீலிங் முடிக்கிறது மூலிமா உள்ளூரில் டிஃபென்ஸையும் பெருக்கினாப்பில் இருக்கும், அதே சமயம் வர்த்தகத்தையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா. இதில் முதல் விஷயத்தை இந்த நாடுகள் எல்லாம் விட்டு கொடுக்கலாம். இந்த ரெண்டாவது விஷயத்தை விட்டு கொடுக்கறது இந்த நாடுகள்கிட்ட தான் இருக்குது. காரணம், சவுதிக்கு ஆபத்து ஈரான், இல்லை ஹவுதி இயக்கம், ஹவுதி இயக்கத்தை யார் ஸ்பான்சர் பண்ணுறா, ஈரான் தான். இவர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை தான் பெரிய விஷயமாகவே இருக்குது. அதுக்கடுத்து தான் வர்த்தகத்தை நோக்கி போகணும். வர்த்தகத்தை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு யாருமே வாழ முடியாது. அதனால் வர்த்தகத்தை காப்பாற்றி கொடுக்குறக்கு தான் எல்லா நாடுகளும் போராட்டம் பண்ணுவாங்க. லாபத்தை தட்டி தூக்கிட்டு போகிறதுக்கு அமெரிக்கா திட்டம் தீட்டும். அதனால் இந்த ஒரு பெரிய எச்சரிக்கை வேலை செய்கிறதும் ஈரான் கிட்ட தான் இருக்குது. ஈரான் எவ்வளவு தூரம் சவுதிக்கு நான் ஆபத்து இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுதோ அந்தளவு சவுதி ஈரானை நோக்கி ஒட்டி வரும். நான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆயிரும். இருந்தாலும் ஈரானோட எச்சரிக்கை, அவங்க காட்டக்கூடிய ஆயுதங்கள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை இஸ்ரேலை சுற்றி உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதே காலகட்டத்தில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை நோக்கி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கு. அதாவது, ரவுண்ட் த கிளாக் எனக்கு நீ தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க. உண்மையை சொல்லப்போனால் அக்டோபர் 7 அப்புறம் இன்றைக்கு வரையும் சுமார் 1000 குண்டுகளை இஸ்ரேலோட இலக்குகளை நோக்கி நீ வீசியிருக்க. இதற்கு பெரிய அளவு ஹிஸ்புல்லா விலை கொடுக்கும், அந்த விலை அதுக்கப்புறம் கொடுக்குறக்கு நீ இருக்கவே மாட்டே பார்த்துக்க அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இந்த எச்சரிக்கை ஹிஸ்புல்லாவுக்கு மட்டும் கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹிஸ்புல்லாவை பேக்கப் கொடுக்கக்கூடிய ஈரானுக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஈரானை நோக்கி எங்களால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் ஈரான் நிறுத்துதோ இல்லையோ, ஹிஸ்புல்லா நிறுத்துதோ இல்லையோ, காசா நிலப்பரப்பு அந்த சுமூகமாக முடிக்காத வரையும் பெரிய அளவு பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லார் ஃபோக்கஸும் காசாவில் இருக்குது. காசாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நொடிக்கு நொடி உலகம் பூரா அப்டேட் ஆகுது. இதே காலகட்டத்தில் வெஸ்ட் பேங்க்லேயுமே பெரிய அளவில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்துது.
தொடர்ந்து ரைடு தான் பெரிய அளவில், அங்கே துப்பாக்கி சூடு, ரைடு, இந்த கைது அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த பகுதியில் ஏன் பண்ணுற அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வி. ஹமாஸுக்கு ஆதரவான நபர்கள் அங்கேயும் இருக்கார்கள் அப்படிங்கிறது இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. உண்மை பொய்யுங்கிறத தாண்டி களத்தில் பல நபர்கள் கைது பண்ணப்படுறார்கள், பல நபர்கள் இறக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை எப்படி வரும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி.